தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியிலிருந்து மெஞ்ஞானபுரம் செல்லும் சாலையில் சடையநீரி குளம் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து விவரங்களோடு குணசீலன் என்பவர் இணைந்திருக்கிறார். குணசீலன், தற்போது அங்கு என்ன நிலவரம்? ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? வணக்கம் மேடம். மேடம், உடன்குடி பகுதியில் வந்து மஞ்சானபுரம் அருகே உள்ள சடைநேரி குளம் வந்து உடஞ்சிட்டு, அந்த குளம் வந்து உடஞ்சதுனால வந்து வேப்பங்காடு உடன்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலை, மஞ்சானபுரம் கூட செல்லக்கூடிய சாலை, அதே மாதிரி வேப்பங்காட்டு வழியா போகக்கூடிய சாலை எல்லாமே முற்றிலும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இப்ப வந்து யாருமே மக்கள் அங்க உள்ள மக்கள், அதாவது லட்சுமிபுரம், வேப்பங்காடு, அடைக்கலாபுரம் நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்ல உள்ள மக்கள் வந்து வெளியில போக முடியல. நிறைய பேர் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு நாளா தொடர்ந்து இதே மாதிரி இருக்குதுன்னா அங்க வந்து உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, நோயாளிகளை வெளியில கூட்டு வர முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு மேடம். இப்ப ஊருக்குள்ள இது ரப்பர் படகுகள் மூலமாக இல்ல ஹெலிகாப்டர்கள் மூலமாக உங்களுக்கு உணவு எல்லாம் கொடுக்கப்படுதா சார்? இன்னும் வந்து இந்த பகுதிக்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி எந்த உதவியும், அரசோட எந்த உதவியும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியல. ஒன்னு ரெண்டு பேர் உள்ளூர்காரங்க தான் வந்து உதவி பண்றாங்களே தவிர வேற எந்த உதவியும் வந்து வந்த மாதிரி தெரியல மேடம். காலையில வரைக்குமே யாருமே அந்த பகுதிக்கு நாங்க யாரும் போக முடியல. நான் இன்னொரு பகுதியில் இருக்கேன், உடன்குடியில இருக்கேன். இப்ப என்னால அந்த தண்ணியை கடந்து அங்க போய் எந்த உதவியும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம். அரசாங்கம் வந்து உடனடியாக அந்த பகுதி மக்களை வந்து அவங்களுக்கு உணவுப் பொருள், நிவாரணப் பொருட்கள் எல்லாம் தரணும் அப்படிங்கறது தான் எங்களோட கோரிக்கை மேடம். இந்த இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை இப்ப அரசுக்கு நம்ம வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். இதன் பிறகாவது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவு, குடிநீர் உள்ளிட்டவைகள் நேரடியாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தகவல் இணைப்பில் வந்து பேசியமைக்க நன்றி திரு குணசீலன்.